ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிவுட்டில் ஒரு படம் வந்தால், தங்கல் மாதிரி ஒரு பெரிய படம் வந்தால் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே எல்லா மக்களும் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி டாலிவுட்டில் பாகுபலி மாதிரி பெரிய படம் வந்தால் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ண அங்கே மக்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி சாண்டல்வுட்டில் கோலி கேஜிஎஃப் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி படத்தை வந்து நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2.0 மாதிரி ஒரு படம் வந்து கோலிவுட்டில் எடுத்தாங்கன்னா, ஸ்கைஃபே த்ரில்லர் வந்து தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கண்ட்ரியில் தாண்டி நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு படத்தை வந்து தமிழ்நாட்டில் கோலிவுட்டில் மட்டும் ஏன் நிறைய பேர் ஈகோ பிடிச்சி தெரிஞ்சிட்ருக்காங்கன்னு பார்க்கும்போது அதுக்கான வேலிட் ரீசன் என்னென்னா, சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார்டம் நிறைய பேர் பிடிக்கல, அதுதான் உண்மை. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, கோலிவுட்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ரசிகர்கள் மூலிமா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அடித்து பாக்ஸ் ஆஃபீஸ் 800 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டாப்பில், ஆனாலுமே அந்த ஏஜ் ஆஃப் எல்ட்ரான் சொல்லும்போது அவெஞ்சர்ஸ் போன்ற படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மூவி இன்ஸ்பிரேஷனாக கொண்டு ரோபோட் மாதிரி படங்கள் வந்து அவங்க வந்து அவங்க ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க படம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி பழைய விஷயம்தான். அதையே நம்ம இப்போ பேசுகிறோம்னா, நிறைய பேர் வந்து சப்போர்ட் இல்லாமல், யாரும் தைரியமும் இல்லாமல், யார் சப்போர்ட் இல்லாமல் என் தலைவன் என் ஹீரோ அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். யார் சப்போர்ட் இல்லாமல் தன் கருப்பாக இருக்கட்டும் சரி, தோளாக இருக்கட்டும் சரி, நிறமாக இருக்கட்டும் சரி, மற்றபடி பரட்டை நிறைய பேர் வந்து அவர் வலிக்க சொல்லி விமர்சனம் பண்ணாலுமே எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டார்டமாக ஒரு சூப்பர் ஸ்டாராக அந்த பவர்ஃபுல்லாக ஒரு இன்னும் ட்ராவலாகிறனா ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஹாலிவுட்லேயே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் அப்போ சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார்டம் எந்தளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கே தெரியும். இதை பற்றி மேலும் நிறைய தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.